கொடுக்குற டைமும் ரொம்ப ஷார்ட்டு தான் ஏன்னா எனக்கு தேவாதி தேவன் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நான் இந்த இடத்துல இன்றைக்கி சொல்லணுன்னா எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் போதாது ஏன்னா அந்த கடந்த ஒரு ஏழு வருடமாக நான் எவ்வளவு பாடுகள் ஓத்துறங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கூட இருந்த அவமானம் ஏமாற்றம் எல்லாம் என்ன எத்தனை எந்த அளவுக்கு ஓத்துறப்பட்டனோ அந்த அளவுக்கு இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக பார்த்தீங்கன்னா அந் வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தேவன் வந்து நிறையா விடு எல்லா காரியத்துலேயும் விடுதலை நிறையா நல்ல ஒரு என்னென்ன ஒரு கடந்த ஒரு ப பல வருடங்களை என்னென்ன விண்ணப்பத்துக்காக நான் காத்து நான் கண்ணீரோடு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தனோ அத் இத்தனை எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் அதிசயமாக பதில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு யார் முதலாவதாக பார்த்திங்கன்னா என்னோடய கணவரோட மரணம் எந்த மாதிரி நடந்தது அப்படின்னு உங்கள் நம்ம சபையில் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா அந்த மரணத்தை வந்து நம்ம அன்னைக்கு வந்து அந்த முதல் நாளில் இருந்து நம்ம சபையாரும் நம்ம எல்லாருமே வந்து அந்த மரணத்துக்கு எதிராக போராடணும் நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம போராடணும் அன்னைக்கு அவங்க கண்களில் நமக்கு தயவு கிடைக்கல ஆனால் நம்ம கேஸு சக்ஸஸாக அந்த ஏழு வருஷம் நம்ம சபையார நிறையா பேர் நம்ம இதுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கோம் நம்ம சபையிலையும் நம்ம பாஸ்டனும் நம்ம சிஸ்டரும் சொல்ல போனால் வார்த்தையில் சொல்ல முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எல்லா சாட்சிக்கும் எல்லா முக்கியமான வாய்தாவுக்கு என் கூடவே நிறைய ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் கூட இருந்து காத்திருந்து அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து முருகப்பா குரூப்ஸ் இன்னைக்கு வந்து பிரதர் வேலை செஞ்ச கம்பெனி வந்து முருகப்பா குரூப்ஸு சோழ நிதி நிறுவனம் இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் ஒன் பெரிய ஒரு தொழில் நிறுவனம் அவங்களுக்கு இல்லாத ஒரு பண வசதியோ அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆள்பலமோ எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் வச்சு சாதிச்சாங்க நான் கோர்ட்டுக்கு போகும்போது ரொம்ப ஏளனமாக சொல்லுவாங்க இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு இவங்க தனியாக என்ன செய்ய முடியும் பண்ண முடியும்னு சொல்லி எத்தனையோ அவங்களோட கம்பெனியோட ஊழியர்களை வச்சு நம்மக்கிட்ட கிட்டே பண்ணி என்னெல்லாமோ அவங்க பணத்தை கொடுத்து சரி கட்டிடலான்னு சொல்லி நம்மளை நிறைய விஷயங்கள் பேசினாங்க நம்ம அதுக்கு ஒத்துழைக்கலன்னு உடனே நம்ம எனக்கு என்னென்ன நெருக்கடி என்னுடையத்தை என்ன கஷ்டப்படுத்தணுமோ அந்த கோர்ட்டில் வச்சு அத்தனை கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஆனாலும் நான் எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திச்சேனா அந்த அளவுக்கு தேவன் எனக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையை இது என்னோட இது எதுவுமே கிடையாது நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் சபையில் வந்து சில்ட்ரன்ஸ் டீம்லேயும் சரி தனிப்பட்ட வீட்டு ஜபத்திலையும் எல்லாமே இதுக்கு நியாயம் கிடைக்கணும் எனக்கு ஒரு ஒன்றுமே இல்லை நான் ஒரே நோக்கத்தோட அவர் பாதத்தில் காத்திருந்தேன் பலவரிடமா என்னன்னா இசப்பா எனக்கு இதில் அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணுங்கிறது எந்த ஒரு இதுவுமே நான் எத்தனை அவமானங்களை சந்திச்சேனா என்னோட இருக்கிறவர் நீர் அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் நான் ஆழமாக வச்சு ரொம்ப விசுவாசத்தோடு காத்திருந்தேன் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ஆழமான விசுவாசம் என் இருதயத்தில் இருந்தது கண்டிப்பாக தேவன் நம்மளை அவங்க கண்களுக்கு முன்பாக வெக்கப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரே ஒரு விசுவாசம் மட்டுந்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதி வந்து அதோடய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அவங்களுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் அவங்க அஃபிலும் பண்ண முடியாது அந்தளவுக்கு அந்த கேஸை பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக வந்து என்ன செஞ்சிட்டாங்க வந்து அவங்களுக்கு நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சாட்சி அதுவும் இல்லாமல் இந்த கர இதே நம்ம கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நான் உயிரோடு வாழ முடியுமா அப்படிங்கிற பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் கோவிட்டில் மூணு வருஷமாக ஸ்கூலுக்கு கிடையாது இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் அந்த ஒரு பதினாலு வருஷமாக நம்ம ஸ்கூல் பதி பதிமூணு வருஷமாக நடத்திக்கிட்டு வர்றோம் ஆனால் எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லை வளர்ச்சி வளர்ந்து ஸ்கூல் நல்லா வளர்ச்சி ஆகிட்டு பட்டு வந்து நம்மளோட பொருளாதார சூழ்நிலை பல நெருக்கடி இந்த மாதிரி நிறைய உபத்திரவங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பு தேடி வந்து இதுன்னு கூட நிறைய தடைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் கொடுத்து நல்ல ஒரு சமாதானமாக இதை வழிநடத்தி செல்ல தேவன் நிறைய ஆலோசனை கொடுத்து என்னை நல்ல முறையில் வழி நடத்திக்கிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லை ஒரு ஸ்கூலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தேவன் இன்னைக்கு மூணு ஸ்கூலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிருபையை வந்து தேவன் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி இந்த அகடமிக் இயர் ஏழு மாதம் ஆச்சு ஒரு கூட கடன் இல்லாத கடன் வாங்கி அந்த ஸ்கூலை நடத்தாத அளவுக்கு தேவையான பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்குறாங்க இது ஒரு பெரிய அற்புதம் இதை விட நான் என் குடும்பத்துலேயும் சரி எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்காக நான் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தில் நான் முழுசாக தேவனுக்கு ரசிக்கப்பட்டு என்னை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை ஆழமாக அவர்கள் என் குடும்பத்தில் உள்ளவங்க புரிந்து கொள்ளும்படியான அற்புதங்களையும் செஞ்சுருக்காங்க போன வருஷம் கிருமீன் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் குடும்பம் ரொம்ப என்னென்னா பொருளாதார ரீதியாக அவங்க ஒரு பெரிய இடத்துல நல்ல ஒரு இருந்தால் கூட குடும்பத்தில் யாருமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருந்தோம் என்னோடய கணவர் வீட்லேயும் சரி என் கு குழந்தனாருக்கு வந்து பதினாலு பதிமூணு பதினாலு வருஷமாக குழந்தை இல்லை நம்ம அதிக வருஷம் நிறையா விண்ணப்பத்தில் நம்ம சர்ச்சில் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் அவங்களை சந்தித்து ப்ரேயரில் பாஸ்டர் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வச்சுருக்கோம் தேவன் வந்து இந்த பதிமூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்குறாங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் அதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கும் என் தம்பியோட மனைவிக்கும் ஒரு சில கருத்து வேறுபாட்டினால் டிவோர்ஸ் ஆகிடுச்சி கோர்ட்லேயே டிவோர்ஸ் ஆகிடுச்சி அந்த குழந்தைங்க வந்து பண்ணி ரொம்ப அத்தை எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுவாங்க அவங்க என்ன சொல்கிறது தம்பி மீது தப்பு இல்லாட்டலும் கூட அந்த குழந்தைங்களுக்காக நாங்க வந்து அவங்க எங்கள் ஃபேமிலே சர்ச்சில் நடந்த ஒரே மேரேஜ் தம்பியோட மேரேஜ் தான் அந்த அந்த விண்ணப்பத்தை வச்சு நான் ஏசப்பட ஜபம் பண்ணேன் எந்த நோக்கத்தோடு அந்த சர்ச்சில் அந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னு தெரியாது ஏசப்பா அந்த அந்த இது வந்து வீணா விருதாவாய் போகக்கூடாது அந்த எப்படியாவது ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அந்த குடும்பத்தை நீ நிலை நிறுத்தணும்னு கோர்ட்லேயே டிவோர்ஸ் ஆகி ரெண்டு தடவை டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்ச அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நல்ல செழிப்பா ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அது ஒரு பெரிய சாட்சி அதுவும் இல்லாமல் என்னோடய ரெண்டாவது அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பழைய அது சாபமாக என்ன ஒரு சு பில்லி சூனியை கட்டான்னு தெரில குடும்பமே அப்படி நல்ல குழிஞ்சு போய் இருந்தது ரெண்டாவது அக்கம் அப்படிதான் மனநல பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு ப பத்து வருடமாக ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்புறம் கடந்த ஒரு சில வருடத்தில் நல்லா நம்ம ப்ரேயரில் வச்சு அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கி அவ கணவரோடு குழந்தைங்களோடு சந்தோஷமாக இருக்கவும் அவளுடைய பையனுக்கு வந்து இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு கல்லூரியில் இடம் கிடச்சி ஃப்ரீ சீட்டு கிடச்சி படிக்கவும் தேவன் உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து பெட்ரோல் பல்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அஞ்சு வருஷமாக நமக்கு சொந்த இடம் எல்லாமே இருந்தும் எதிரிகள் வந்து நிறையா அவங்க அதை தடை பண்ணணும் எப்படி இவங்களை மேன்மைப்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பெட்டிஷன் எல்லாம் போட்டு அந்த பங்க் ஓப்பன் ஆகாத அளவுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் தேவன் ஒரு விட வெற்றியை கொடுத்து இன்னைக்கு அந்த பல்க்கு நல்ல சிறப்பாக லாபகரமாக நல்ல முறையில் ரன் ஆகிட்டுருக்கு கருத்தர் இந்த மாதிரி இன்னும் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை சொல்லிக்கலாம் எனக்காக இது நம்முடைய ஆள்பலமோ பனபலமோ என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தரோட ஜபமோ கிடையாது நம்ம சபையாருடைய கண்ணீர் மற்றும் நம்ம உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவனுடைய பெரிய கிருபை எல்லாம் என்னை வழிநடத்தி வந்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி